நல்லா இருக்குது, பெஸ்ட்டா இருக்குது, எல்லாமே நல்லா தான் இருக்கு. மிடில் ஃபேமிலிலாம் எடுக்கலாம், நிறையா சூப்பரா இருக்கு, டிசைன்ஸ் நல்லா இருக்கு, நியூ மாடல்ஸ் பிடிச்சிருக்கு, ரொம்ப பிடிச்சிருக்கு. வேலவன் ஸ்டோர்ஸ், உஸ்மான் ரோட், டி நகர், சென்னை மற்றும் தூத்துக்குடி. எனக்கு இரண்டு கண்கள் போனாலும் கவலையில்லை, எதிரிக்கு ஒற்றை கண்ணாவது போக வேண்டும் என்கிற மனநிலையில் தான் மு க அழகிரி இருப்பதாக அவருக்கு நெருக்கமானவர்கள் கூறுகிறார்கள். அண்மையில் மதுரையில் நடைபெற்ற ஆதரவாளர்கள் கூட்டத்தில் எந்த சூழ்நிலையிலும் ஸ்டாலின் முதல்வராக விடமாட்டேன் என அவர் முழங்கியது இந்த மனநிலையின் பிரதிபலிப்பு தான் என்கிறார்கள். கருணாநிதி மறைவுக்கு பிறகு திமுக தலைவர் பதவியை கெட்டியாக பிடித்துக் கொண்ட ஸ்டாலின் போட்டியை தவிர்க்க சொந்த சகோதரனான அழகிரியையே அடியோடு ஓரம் கட்டினார். சகோதரி செல்வி உள்ளிட்ட உறவு வட்டம் எடுத்த சமாதான முயற்சிகளை ஸ்டாலின் ஏற்றுக்கொள்ளவில்லை. இதனால் கோபத்தின் உச்சத்துக்கே போன அழகிரி மதுரையில் தனது ஆதரவாளர்கள் கூட்டத்தை கூட்டி ஆவேசம் காட்டினார். இதன் தொடர்ச்சியாக ஸ்டாலினை வீழ்த்துவதற்கான வியூகங்கள் வகுக்கப்பட்டு வருகின்றன. இதற்காக பிரத்யேக குழு ஒன்று அமைக்கப்பட்டுள்ளது. இந்த குழுவினர் திமுகவில் ஒதுங்கி இருப்பவர்களையும் ஸ்டாலினால் ஓரம் கட்டப்பட்டவர்களையும் தொடர்பு கொண்டு பேசி வருவதாக தெரிகிறது. முக்கிய புள்ளி என்றால் அழகிரியே போனில் பேசுகிறாராம். இதுவரை பாசிட்டிவான ரெஸ்பான்ஸ் தான் இந்த பேச்சுவார்த்தைக்கு கிடைத்ததாக தெரிகிறது. இது தொடர்பாக அழகிரிக்கு நெருக்கமான வட்டாரங்கள் மேலும் தெரிவித்ததாவது அதிரடி மனிதராக சித்தரிக்கப்பட்ட அழகிரி இயல்பில் மென்மையானவர் தான். தன்னை நம்பியவர்களுக்காக இதையும் செய்யும் வல்லமை கொண்டவர். திமுக ஆட்சியின் போது அழகிரியால் எம்பி, எம்எல்ஏ மற்றும் அமைச்சர்கள் ஆனவர்கள் அநேகம் பேர் உண்டு. இவர்கள் எல்லாம் இன்றைக்கு அவரை மறந்துவிட்டார்கள். ஆனால் இது பற்றியெல்லாம் அவர் கொஞ்சமும் கவலைப்பட மாட்டார். உடன் பிறந்த சகோதரனை இப்படி துரோகம் செய்யும் போது மற்றவர்களின் துரோகங்கள் என்னை பாதிப்பதில்லை என்றுதான் அழகிரி சொல்கிறார். திமுகவில் இருந்து ஓரம் கட்டப்பட்ட இந்த காலகட்டத்தில் பல்வேறு இயக்கங்களிலிருந்து அவருக்கு அழைப்பு வந்திருந்தது. ஆனால் அவற்றையெல்லாம் அழகிரி புறம் தள்ளிவிட்டார். கௌரவமான பொறுப்பு தரப்படும் பட்சத்தில் திமுகவிலேயே இருக்கவும் அவர் முடிவு செய்திருந்தார். இதற்காகத்தான் இவ்வளவு நாட்களும் அமைதி காத்தார். ஆனால் அழகிரியின் பொறுமையை ஸ்டாலின் பலவீனமாக கருதி அவரை கொஞ்சமும் கண்டுகொள்ளவில்லை. இதனால் தற்போது அழகிரி தீர்மானமாக முடிவெடுத்து களத்தில் இறங்கியிருக்கிறார். ஏறத்தாழ 30% தொகுதிகளில் மிக குறைந்த வாக்கு வித்தியாசத்திலேயே வெற்றி கிடைத்திருக்கிறது. இதுவே ஆட்சியமைக்கும் வாய்ப்பையும் ஒரு கட்சியிடமிருந்து தட்டி பறிக்கிறது. கட்சியை பிடிக்க வேண்டும் என்கிற எண்ணம் அழகிரிக்கு ஒருபோதும் கிடையாது. ஆனால் ஸ்டாலினுக்கோ இதைவிட்டால் வேறு வாய்ப்பே இல்லை. இதன் அடிப்படையில் தேர்ந்தெடுக்கப்பட்ட 75 முதல் 100 தொகுதிகளில் தனது ஆதரவாளர்களை நிறுத்த அழகிரி திட்டமிட்டுள்ளார். இவர்களால் வெற்றி பெற முடியவில்லை என்றாலும் கூட தொகுதிகளுக்கு 3000 முதல் 5000 திமுக வாக்குகளை பிரிக்க முடியும். இதன் மூலம் ஸ்டாலினின் முதல்வர் கனவு கனவாகவே போகும். இது நிச்சயம் நடக்கும். இவ்வாறு அந்த வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. அழகிரியின் இந்த அதிரடி திட்டம் பற்றி அரசல் புரசலாக கேள்விப்பட்ட திமுக நிர்வாகிகள் கலங்கி போயிருப்பதாக கூறப்படுகிறது.